ராஜீவ்காந்தி, இந்த 1 கோடி பேர் அப்படிங்கிறது எங்கிருந்து வரப்போறாங்க, என்ன திட்டம் இருக்கு, என்ன வியூகம் இருக்கு? எங்கிருந்துனா எனக்கு புரியல. தமிழ்நாட்டு மக்களிடம் அஃப்கோர்ஸ், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு கொள்கை பிடிப்பான கட்சி இருக்கிற கட்சிகள்லேயே, ஏன் ஒரு மாநில கட்சி இந்தியாவில் முதல் முறையாக ஆட்சியை பிடிக்க முடிந்ததென்றால், பெருமரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய முழக்கங்களும் மாநில உரிமை சார்ந்த அவருடைய பேச்சுகளும் செயல்பாடுகள் தான். தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் விடுமுறை மக்களுக்காக போராடி தமிழ் தமிழர் நாட்டுக்காக நான் உழைப்பு தான் ஒரு மாநில கட்சியை, ஒரு பெரிய பெரிய இயக்கங்களெல்லாம் காங்கிரஸ் போன்ற பெரிய இயக்கங்களை புதுரிமை கட்சிகளுக்கு மாற்றாகலாம் ஒரு ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. பிறகு அண்ணாவிற்கு பிறகு முத்தமிழ் கலைஞர் வந்து இன்னைக்கு ஒரு 50 முழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களுக்காக வடித்துக் கொடுத்தார். அதில் முக்கியமான 50 முழக்கம் தான் இன்னைக்கும் கட்சியுடைய அடிப்படை கொள்கை. 1 கோடி உறுப்பினர்களுக்கும் இந்த 50 முழக்கம் இதுதான் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய ஏற்றால 1 கோடி 30 லட்சம் உறுப்பினர்களுக்கும் இந்த அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமூகம் அமைத்தே தருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்திய இலை கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி, இந்த முழக்கங்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக வன்முறை தவிர்த்து ஒரு ஒரு நல்ல சமுதாயம் படைப்போம் இந்த முழக்கங்கள் இருக்குல்ல, இந்த முழக்கத்தோடு இருக்கக்கூடிய கொள்கை பிடிப்பு. இப்போ இன்னைக்கு தேவைக்கு ஓட்டு போடுற மக்கள் அதிகமாக இருக்காங்க. எங்கள் கட்சியை பொறுத்தளவில் உறுப்பினர்களை அங்கீகரிப்பது மாவட்ட செயலர் ஒன்றே செயலுங்கிற ஒரு மிக ஒரு மிஸ்டு கால் கொடுத்து கட்சியை சேர்த்த முடியாது. நாங்கள் மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்த கட்சியெல்லாம் இங்கே காணாமல் போயிடுச்சு, இல்லை ஒரு கேம்பெயின் போட்டுலாம் சேர்த்த முடியாது. அப்போ கொள்கை பிடிப்போடு வருகிறவர்களுக்கு எது ஏன் அந்த 1 கோடி பேர் எங்கிருந்து அப்படின்னு கேட்டேன்னா, ஏற்கனவே 1 கோடி பேர், 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட பேர் இயக்கத்தில் புதிதாக மேலும் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பெரும் முயற்சியை ஏப்ரல் 3 தொடங்கி ஜூன் 3 ரொம்ப குறுகிய காலகட்டம், அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடியதை விட 100 மடங்கு நீங்க உறுப்பினர்களை சேர்க்கிறது. சேர்க்கையில் எங்களுக்கு இந்த சவால் என்பதை விட ஒரு ஒரு இறுக்கமான தன்மை இருந்தது. ஏனென்றால் ஒரு மாவட்ட செயலர் ஒன்றிய செயலரோடு அவர் நேரடியாக அனுமதியோடு, இப்போ சில நெகிழ்வுகளை மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய தளபதி எங்களுடைய தலைவர் அறிவிப்பார் நம்புகிறோம். ஏன்னா நேரடியாக இந்த வளர்ந்து வருகிற சமூக ஊடச்சூழல் இன்னைக்கு நீங்கள் அவங்க தெரியும், ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற ஊடகங்கள் இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு ஒரு ஆன்லைனுக்கான முயற்சியை தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாங்க. இப்போ வந்து அந்த இளைஞர்களுக்கு இளைஞர்கள் வந்து திராவிட முன்னேற்றங்களுக்கு வாக்களிக்கிற தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழர் கலைஞரை கொண்டாடுகிற மனநிலை இளைஞர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக முன்போக்கு என்ன கொண்ட இளைஞர்களை கட்சிக்கு கொண்டு வருவது, அந்த இளைஞர்களிடம் தலைவருடைய ஒரு 2 ஆண்டுகள் ஆட்சி, இதற்கு முன்பு தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் இந்த மண்ணுக்கு செஞ்ச சாதனைகள்லாம் ஒரு விவாதப் பொருளாக இருக்கிறது. அந்த விவாதப் பொருளில் உடன்படுகிற இளைஞர்களை பொறுப்புகளுக்கு கொண்டு வருவது, அவர்கள் மூலியமாக உறுப்பினர்களை சாத்தியப்படுத்தி எங்களுக்கு ஒரு பெரிய இலக்கை எங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார். உறுதியாக இந்த இலக்கை நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு மக்கள் ஒரு 2 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க. இப்போ வாக்களிக்கிற மக்களை எங்கள் உறுப்பினராக மாற்றுவதுதான் எங்களுடைய இலக்கு. ஏன் அப்போ நான் அரசியலே கூடாது என்று ஒதுங்கி இருக்க வேணாம். அரசியல் பங்கேற்பு ஜனநாயகம் முக்கியமான ஜனநாயகம். அப்போ உள்கட்சி விவகாரங்களில் உள்கட்சி குழு நடைமுறைகளை பேசுவது இந்த தளத்துக்கு உட்கார்ந்து பேசலாம் என்பது இலக்கு வைத்து தான். கட்சி சாராத அல்லது கட்சி உறுப்பினர்கள் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது அவ்வளவு இருக்கா தமிழ்நாட்டில்? ஏன்னா நிறைய கட்சிகள் எல்லா கட்சிகளும் உறுப்பினர்கள் அப்படிலாம் இருக்கும்போது, அதிமுக 1.5 கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறது அவங்க வழக்கில் எல்லா இடங்களையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப வாக்காளர்கள் எவ்வளவு பேர், அதுல எவ்வளவு பேரை நம்ம இணைக்க போறோம், அப்ப அந்த அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இல்லையா? ஏறத்தாழ வாக்காளர்கள் ஒரு 5 கோடியினை நோக்கி இப்ப நெருக்கம் இருக்கு. இங்க பிரதான கட்சிக்காக பார்க்கப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 கட்சிகள் தான். மத்த எல்லாருமே வந்து பேருக்கு 2 லட்சம் 3 லட்சம் உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. பாஜக 80 லட்சம் மிஸ்டு கால் இருந்தாங்க, ஆனா ஓட்டு வரும்போது 4000 கூட வரல ஒரு தொகுதிக்கு. இதான் யதார்த்தமாக இருந்தது. இந்த 2 பெருங்கட்சிகளுக்கு தான் உறுப்பினர்கள் இங்க இருக்காங்க. ஏன்னா கட்டமைப்புகளை தொடங்கி பேரு நகரம் என்று இருக்கிறது. அப்ப எங்கள் நோக்கம் வந்து அதிமுக கட்சி பலவீனமாக கொள்கையிலிருந்து பாஜகவுடைய இன்னொரு ஒரு சாப்கானர் மலச்சார்மை பேசுகிற ஒரு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்க களத்தில் அப்படித்தான் இருக்கு. அப்ப நாங்க இந்த சமயங்களில் வந்து எங்களுடைய கொள்கை பிடிப்பை இந்த மண்ணுக்காக என்ன உழைத்தோம், என்ன உழைக்க போகிறோம், இன்னைக்கு இந்த நாடு எதிர்நோக்கி இருக்க பிரச்சனை என்ன, இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் சொல்கிற போது அதை வாய்ப்பாக இருக்கும். 5 கோடி மக்கள் 5 கோடி மக்கள் ஒரு 4 கோடி மக்கள் வாக்களிக்க வர்றாங்க. வாக்களிக்க வர மக்களுக்கு ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சின்னத்தை அழுத்துகிற போது இந்த கட்சி இங்கே உணர்வு இருக்குது. அந்த கட்சியை உறுப்பினராக மாற்றுகிற திறமை நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதல்ல அதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உறுதியாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாராமரி தேர்தலில் ஒரு நான் என்னுடைய திராவிட முன்னேற்ற வாதமே அதுதான். ஒரு பாசிச தன்மையோடு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் செயல்பட்டு ஒரு மதம் ஒரு மொழி என்று இந்தியாவுடைய பண்பாட்டு முகத்தை இந்தியாவுடைய சகோதரத்துவத்து முகத்தை சிதைக்கிற முகமாக இன்னைக்கு பாஜக வந்துட்டு அடுத்த தேர்தல் வந்து தேர்தல் நடக்குமாங்க கூட தெரியல. நான் பாராமரங்கள் பெரிதாக கட்டப்படுது, பாராமரத்துடைய ஆய்வு காலத்தை கூட்டலாங்க வாதப்படுவது இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் இந்தியாவுடைய பாராமன்ற ஜனநாயகத்தை இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு முற்போக்குவாதிகளை கொண்டு வந்து எங்க கட்சி கட்டமைப்பையும் வலுவாக்க வேண்டும் என்னதான் முதல்வருக்கு இருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். நம் உறுப்பினர்களை மக்கள் மன்றத்தை கொண்டு போய் சேர்ப்போம்,
மக்களை மீண்டும் ஜனநாயகப்படுத்தி உள்ள கொண்டு வருவோம். அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்தோம், இந்த மொழிக்காக இன்னைக்கு ஒரு ஒரு முழக்கம் சொல்லியிருக்காரு, தமிழ் மொழி காப்பு, தமிழின உரிமை, தமிழ்நாட்டின் உயர்வு, திராவிட சுயமரியாதை, மாநில சுயாட்சி, சகோதரத்துவம், சமத்துவம், மதச்சார்பின்மை, சாதி ஒழிப்பு. இந்த சாதி ஒழிப்புங்கிற விஷயத்த வந்து சாதி ஒழிக்க முடியுமானா ரப்பரு சளிச்சிட முடியாது, சாதி சார்ந்த கட்சி கூட சாதி ஒழிஞ்சிடாது. ஆனால் அதற்கான தொடர் பிரச்சாரங்களும் சமூக நீதி தத்துவங்களும் சமமங்கிற பிரச்சார ஊடகத்தை ஆளுகட்சியாக இருக்க போதும் எதிர்கட்சியாக இருக்க போதும் ஜனநாயக தளத்தை தமிழ்நாட்டில் திமுக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பிரச்சாரத்தை அதிமுகவோ பாஜகவோ வைத்து விட முடியாது. அப்ப இந்த சூழல் சரியாக கணிந்து வருகிறது, இதை மக்கள் மடத்தை கொண்டு போய் சேருங்கள் என்று உத்தரவு போட்டிருக்கிறார், உறுதியாக வெல்லுவோம். ரைட்.